ஹாய் காய்ஸ், வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ப்ராடக்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேட்டிங் ஷூ தான். ஸ்கேட்டிங் ஷூ வந்து எனக்கு கிடையாது, நான் ஜஸ்ட் அன்பாக்சிங் மட்டும்தான் பண்ண போகிறேன். நமக்கு இந்த ஸ்கேட்டிங் ஷூ வச்சு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பண்ணி காட்ட போகிறது எல்லாமே வந்து நம்மளோட கேமராமேன், நம்மளோட எடிட்டர் அவர்கள் தான். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தகுதி தான், வேறு யாரும் கிடையாது. ஸோ ஓகே, வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம சேனலில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி கிவ்அவே ஒன்று கொடுக்கலான் இருக்கும். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போயிட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. அதுவே உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கொண்டு வந்துடும். ஸோ நீங்கள் கிவ்அவேல கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வாய்ச்ச கத்தி இதுதான். எங்கப்பா அது டேப்பு? அந்த ஊருக்கா? ஐயோ, டிக்கி போட்டுருவோம். ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷூ இருக்குது. இது ஒன்று, இது ஒன்று சக்கரம். காலில் சக்கரம் கட்டிட்டு ஓடுறாங்க அப்படின்னு ஒன்று, இதுதான் போல இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து காலில் சக்கரம் கட்டிட்டு ஓடுவோம் அப்படின்னு. அது வந்து இதுதான் லைட்டு. 90s கிட்ஸோட ஆசைகள். நல்லா இருக்கு. 4 டயர் கொடுத்துருக்காங்க. என்ன சவுண்ட் வருதுன்னு பார்ப்போம். அலுமினியம் போல இருக்கு, அந்த மாதிரி தான் சவுண்ட் வருது. இது வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ரப்பரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் மட்டும்தான் லைட்டு, வேறு எந்த டயரும் லைட் கிடையாது. ஃப்ரண்ட் டயர் மட்டும்தான் லைட்டு. பா, எவ்வளோ சேஃப்டி பாருங்க. இங்கே ஒன்று இருக்கு, லேஸ் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு. கழுவே கழுவாத போல இருக்கு, மாட்டிட்டோம்னா. ஓகே, அவ்வளோதான். இந்த பேக்கில் வந்து ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பேக் நல்லாயிருக்கு. ஒரு ஆலன் கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டா ஒன்று காணும். ஆமாம், ரெண்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஆலன் கீ கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த பேக்கில் இருக்குது. ரெண்டு ஷூவு, ரெண்டு ஆலன் கீ. ஆலன் கீ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த வீலில் நீங்கள் ஆக்சுவலாக ஏதாவது தேஞ்சிருச்சு அப்படின்னா மாற்றிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆலன் கீ இதை வச்சு லூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைஸ் கூட வந்து நீங்கள் வேணும்னா, அந்த ஷூவோட சைஸே வந்து இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணி இப்படி ஈர்த்திங்கன்னா பெருசாகும். ப்ரெஸ் பண்ணி உள்ள தள்ளிங்கன்னா சின்னதாகும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா. இது இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் பார்த்தாங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் பார்த்துட்டு போவாங்க. ரோட்லலாம் ஓட்டணும் அப்படின்னா அதையும் பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு இதை வந்து அது ஒரு தனி வீடியோ வரும். இதை வந்து நம்ம ஊரில் மாட்டிக்கிட்டு ஓட்டினா யார் எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும். ஆனால் நான் சத்தியமாக ஓட்ட மாட்டேன். நான் இதெல்லாம் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இது நம்ம கேமராமேன் ஓட்டு வரும். அப்போ நான் கேமராமேனாக இருப்பேன், அவர் பர்ஃபார்மராக இருப்பார். இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே பிரேக் வரும். இது வந்து எல்லா ஷூலையும் வராது. இது வந்து பிகினர்ஸ்க்கு தான் இந்த மாதிரிலாம் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஷூ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, கற்றுக்க போகிறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிரேக் ஒரு ஷூவில் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி பிரேக் இருக்கிறதா பார்த்தாங்க, அப்போ தான் உங்களால் வந்து நிறுத்த முடியும் ஸ்டார்டிங்லலாம். ஏன்னா வந்து இது இல்லைன்னா கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி ஒரு பிரேக் ஷூ இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க பிகினர்ஸ். ஸோ இன்னொன்று சொல்லணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷூவில் காலை வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்லாம் இருக்கும். அந்த கடையில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் ஸ்கேட்டிங் கிட்டுன்னு சொல்லுங்க தருவாங்க. ஸ்கேட்டிங்கோட சேஃப்டி கிட்டுன்னு சொல்லுவாங்க, தருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் வாங்கிக்கோங்க. காமெடியாக இருக்கும், பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட்டு எனக்கு கீழே விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பாஞ்சு, ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு கீழே முன்னாடி பின்னாடி சைடில் எங்கே விழுந்தாலும் நல்ல ஒரு அடி விழாமல் நல்ல ஒரு இதுவாக இருக்கும். இது வந்து எல்போ பேடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீ இது ரெண்டுமே எல்போ பேடு தான், சாரி, இது ரெண்டுமே எல்போ பேடு தான். இது வந்து நீ பேட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டிலெல்லாம் கீழே விழுந்தீங்கன்னா அடி விழாது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து க்ளவுஸ் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம கீழே விழுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து இந்த இடத்துல தான் அதிகமாக அடி விழும். தேய்க்கிறது எதுவும் வந்தாலும் சரி, கல் குத்துறது எதுவும் வந்தாலும் இந்த இடத்துல தான் விழும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் இப்படி கையில் மாட்டிட்டு இந்த இதெல்லாம் க்ளவுஸ்லாம் போட்டுணும். இந்த மாதிரி போட்டு தான் நீங்கள் அந்த அதில் வந்து காலையில் வைக்கணும் அந்த ஷூ மாட்டிக்கிட்டு. இல்லைனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செம்ம அடி விடும். பார்த்தீங்கன்னா இப்படி கீழே விழுந்தீங்க அப்படின்னா கூட உங்கள் கையில் வந்து தேவையே தெரியாது. இந்த பிளாஸ்டிக் வந்து உங்களை காப்பாற்றிடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் எங்கள் லோக்கல் ஷாப்பில், எங்கள் ஊரில் இருக்க ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன்.
இது எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த கிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 350 rupees ஆச்சு. இதெல்லாம் ஒரே பாக்ஸில் வரும். ஹெல்மெட் ஒன்று வரும், ரெண்டு க்ளவுஸ் வரும், ரெண்டு எல்போ பேடு வரும், ரெண்டு நீ பேடு வரும். ஸோ இது எல்லாமே சேர்த்து 350 rupees ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷூவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1499, அதாவது 1500 ஒரு ரூபாய் கம்மி. அவ்வளோதான் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஷூ நீங்கள் வாங்க ஆசைப்பட்றீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக இது முக்கியமான அன்பாக்சிங்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஸ்போர்ட்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா நான் தப்பு சொல்ல வரல, இருந்தாலும் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது வந்து கிரிக்கெட்டு ஃபுட்பாலு அந்த மாதிரி தான் வந்து காட்டிகிட்ருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு ஸ்போர்ட் தான், இதுவுமே வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஊரில் வந்து நிறைய பேருக்கு இதெல்லாம் பிடிக்கும், ஆனால் தயங்குவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்களோ, ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு மாதிரி கூச்சப்படுவாங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தாலும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. இது ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங், நாங்கள் சும்மா தான் பண்ணோம். இதுக்கு மேலே நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி ஆல்ரெடி ஓட்டிலாம் பார்த்துட்டோம். பட் உங்களுக்கு எப்படி இந்த பாக்ஸில் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங், அவ்வளோதான் அது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு நாள் வந்து நம்ம வில்லேஜ்லலாம் எப்படி இந்த ஷூவை போட்டுட்டு ஓட்டினா ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பாய்.